ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். ஸோ இன்றைக்கி வந்து டெலிவரி பேக், அதுக்கப்புறமா வந்து டயப்பர் பேக்கில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படி என்னென்ன வச்சுருக்கேங்கிறத விட என்னென்ன மேண்டேட்ரியான விஷயம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் முடிஞ்ச அளவு கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணி நமக்கு என்ன தேவை, பாப்பாவுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு முடிஞ்ச அளவு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இதில் ஏதாவது இதில் ஒரு சில பொருள் மிஸ் ஆகுது, நான் ஆர்டர் பண்ணது இன்னும் வரலை, அதையும் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கிளியராக என்னென்ன தேவை அப்படிங்கிறத போட்டுடுறேன். ஸோ ஒருவேளை நீங்களும் வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க, டெலிவரி டைம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக இன்னொன்று, இந்த பேக்லாம் எப்போ ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 9th month ஸ்டார்டிங், அதாவது 8th month எண்ட் ஆகும்ல, லாஸ்ட் 8th month லாஸ்ட் வீக்கில் வந்து ரெடி பண்ணால் பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 9th month எப்போ வேணால் டெலிவரி இருக்கலாம், நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும், எப்போ பெயின் வந்துச்சுனாலும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேபி பேக்கில் என்ன இருக்குன்னா பார்த்துடலாம். முடிஞ்ச அளவு எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ரெண்டு பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினது. ஸோ ரொம்பவே வந்து காம்பாக்டாக கரெக்டான சைஸில் இருக்குது. ஸோ நான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் கூட இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்கும். இது வந்து டயப்பர் பேக். இது வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது, உள்ளேயும் வந்து அவ்வளோ செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, வெளியில் இருக்குது. இது வந்து ரெகுலராக இருக்கிற டஃபுல் பேக். நார்மலாக சூட் கேஸ்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா மோஸ்ட்லி என்ன ஒரு 3-4 days தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்போம். அண்ட் நார்மல் டெலிவரி அப்படின்னா 2 or 3 days தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் தான் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டஃபுல் பேக் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அண்ட் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டயப்பர் பேக்கில் என்ன இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஸோ நேம் சொல்கிற மாதிரி டயப்பர் பேக்னால டயப்பர் இருக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், நீங்கள் ஃபுல்லாகவே டயப்பர் போடணும் இல்லை போடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் டயப்பர் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ப்ராண்டாக பார்த்து ஒரு 10-15 வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். டயப்பர்ஸ் வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரி. அதுக்கப்புறமா டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு மேட் மாதிரி இந்த பேக்கோடைய அந்த ஒரு மேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதையே எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு மேட் வந்து இந்த பேக்கோடையே வந்துச்சு. ஸோ நான் அதையே எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை உங்கள் பேக்கில் இல்லை அப்படின்னா இது ஒன்று தனியாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 5-6 செட்டு ட்ரெஸ். எனக்கு தெரிஞ்சு அதுவே போதுமானது. ஏன்னா எப்படியோ குழந்தைய வந்து பார்க்க வருவாங்க, ஸோ அவங்க ட்ரெஸ் கொண்டு வருவாங்க. ஏன்னா நியூபார்னுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவு பார்த்துட்டு சைஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்கினா பெட்டர்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் மொத்தத்துலேயே ஒரு 2-3 செட்டாக வாங்கினேன். ஸோ ஒரு செட்டில் வந்து 3 இருக்கிற மாதிரி. அண்ட் இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வைக்கணும். நான் இப்போதைக்கு உங்களுக்கு காட்டணுங்கிறக்காக பேக்கில் வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா வார்மான தண்ணியில் போட்டு எந்த டிட்டர்ஜென்ட்டும் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் சோக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளவே ஃபேன் ட்ரை பண்ணிவிட்டு நான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ பேபீஸ்க்கு வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ முக்கியமாக வாஷ் பண்ணிடுங்க. ட்ரெஸ்ஸுன்னு மட்டும் இல்லை, அவங்களுக்கு எடுத்து வச்சுருக்க ஹேண்ட் டவல் இல்லை குட்டி குட்டி பிளாங்கெட்ஸ் ஏதாவது இருக்குது, ஸ்வாடில் கிளாத் இதெல்லாம் இருக்கும்ல, இது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறது பெட்டர். ஸோ பேபியோட ட்ரெஸ்ஸு, ஒரே ஒரு பெட் ப்ரொடெக்டர் மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கூடவே வந்து ட்ரை மேட் வேணும்னா வேணும்னு தோணுச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு பெருசு ஒன்று வாங்கினேன், பட் எனக்கு அது ஹாஸ்பிட்டலில் தேவைப்படாது அப்படின்னு தோணுச்சு. சரி, அதனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக வச்சுருக்கேன். லைட்டாக ஒரு சாஃப்டான பெட் ஸ்ப்ரெட் மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது தேவைப்பட்டுச்சுன்னா விரிச்சிக்கலாம் அப்படின்னு. இது போக பேபிஸ்க்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஸ்வாடில் கிளாத் தேவை. ஸோ குழந்தைங்களை வந்து பொதிஞ்சு ரேப் பண்ணி வைக்கிறதுக்கு, ஏன்னா வெளியில் வந்ததும் கொஞ்சம் குளிரலாம் குழந்தைங்களுக்கு. அது வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரல. ஸோ நான் அது வந்ததுமே நான் உங்களுக்கு ஒரு வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணுறேன். அப்புறம் இன்னொன்று, இந்த பேபியை லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, ஸோ இந்த பேபி கேரியர் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ஜிப் எல்லாம் போட்டு பேபியை வந்து உள்ளே வச்சுருக்கிறது, அது தூங்கும்போதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹாஸ்பிட்டல்லேருந்து பேபியை வீட்டுக்கு தூக்கிட்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நியூபார்ன் பேபிஸுங்கிறதுனால கழுத்தெல்லாம் நின்றுருக்காது, நமக்கு அப்படியே தூக்கிட்டு வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பெரியவங்க இருந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது, பட் ஸ்டில் அது இருந்துச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அது ஒன்று. ஸோ அதுவும் நான் ஆர்டர் போட்டிருக்கேன், அதுவும் வரல. இது ரெண்டு வந்து மிஸ்ஸிங் ஆக்சுவலி பேக்கில். இது போக வெட் வைப்ஸ் ஒன்று, உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு சாஃப்டான மைல்டான வெட் வைப்ஸாக இருக்கணும். கண்டிப்பாக குழந்தைய வந்து அது ஒரு 2-3 days எனக்கு தெரிஞ்சு குளிக்க வைக்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டலில், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குளிக்க வைப்போம். ஸோ அந்த டைமில் வந்து பேபியை க்ளீனாக துடைக்கிறதுக்கெலாம் நமக்கு தேவைப்படும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த கேப், க்ளவ், இந்த மிட்டன்ஸ் செட்டாகவே வருது இப்போ நமக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது நமக்கு. நான் லிங்க் எல்லாமே பார்த்தேன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 2 shoe மாதிரி, அப்புறம் 2 glove, அப்புறம் ஒரு தொப்பி மாதிரி ஒன்று வருது. ஸோ இது எல்லாமே ஒரு வேளை நியூபார்ன் பேபிஸ்க்கு வந்து குளிருது, அது முக்கியமாக ஜூலைக்கு அப்புறம் உங்களுக்கு டெலிவரி இருக்குன்னா கண்டிப்பாக இது தேவைப்படும். சம்மர் சீசனில் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மற்ற டைம் குளிர் டைம்னா கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஸோ அது மாதிரி டைமில் ஒரு 2-3 set வாங்கி வச்சுக்கிறது எப்போவுமே சேஃப்.
அது போக இந்த மாதிரி குட்டி குட்டி டவல்ஸ் வச்சுருக்கேன். பர்ப் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஹேண்ட் டவல் மாதிரி ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் பேபிஸ்க்குனே விற்கிறாங்க. இதையுமே வந்து வாஷ் பண்ணி தான் எடுத்து வைக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பால் குடித்ததுமே வந்து சில டைம் கக்குவாங்க, இல்லை ஏதாவது துப்புறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து இது மாதிரி ஒரு டவல் இருந்துச்சுன்னா நமக்கு ஹேண்டியாக இருக்கும். அது செட்டாகவே நமக்கு கிடைக்கும், செட் ஆஃப் 3, செட் ஆஃப் 5 கிடைக்கும். ஸோ அது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து கடைசியாக இந்த கிளாத் டயப்பர் மாதிரி. ஸோ குழந்தைங்களுக்கு எப்பவுமே வந்து டயப்பர் போட்டுட்டு இருந்தால் அவங்களுக்கு மேபி அன்கம்ஃபர்டபுளாக இருக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் சில குழந்தைங்களுக்கு டயப்பர்ஸ் ஒத்துக்காமல் இருக்கிறக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது டு பி ஆன் சேஃபர் சைட் இது மாதிரி கிளாத் டயப்பர்ஸ் வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதை போட்டுட்டு யூரின்லாம் போயிட்டாங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு செட் ஆஃப் 5 வாங்கி வச்சுருக்கேன். இது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்போசபிள் கவர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. பேபியோட டயப்பர் எல்லாம் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக இன்னொன்று, பிரஸ்ட் பம்ப்பும் தேவை கண்டிப்பாக. அது எலக்ட்ரிக்காக கூட இருக்கலாம், இல்லை மேனுவலாக கூட இருக்கலாம். ஏன்னா பிறந்த குழந்தைங்க வந்து தூங்கிட்டே இருப்பாங்க, அப்போ நமக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு சில டைம் சான்சஸ் இருக்காது. ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு பிரஸ்ட் பம்ப் வேணும். ஏன்னா எக்ஸஸாக இருக்கிற மில்கை வந்து நம்ம பம்ப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அப்படியே விட்டுட்டோன்னா அது அம்மாங்களுக்கு வந்து மேபி அது ஃப்யூச்சரில் லம்ஸாக ஃபார்ம் ஆகிறக்கு சான்சஸ் இருக்குது, இல்லைனா அதனால் ஃபீவர்லாம் வரும்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் நான் அந்த டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன். ஸோ இப்போ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த முறை போகும்போதே பிரெஸ்ட் பம்ப் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிராண்ட் வந்து இப்போ ரிவ்யூ பார்த்துட்ருக்கேன். எலக்ட்ரிக் பம்ப் வாங்கலாமா இல்லை மேனுவல் வாங்கலாமான்னு நீங்கள் உங்கள் சஜஷனாக கீழே சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் மேனுவல் தான் வச்சுருந்தேன். ஸோ அதை விட எலக்ட்ரிக் பெட்டராக இருக்கும், இன்னும் நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னா அது வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒருவேளை அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கீழே மறக்காமல் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அது ஒன்று வாங்கிக்கிறேன். இதெல்லாம் தான் நான் வந்து டயப்பர் பேக்கில் வச்சுருக்கேன். இதில் எதையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்மளோட பேக். இது மாதிரி ரெண்டு பேக்காக நம்ம தனித்தனியாக வச்சுருந்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளால் எடுக்க முடியலனாலும் நம்ம கூட இருக்கிற அட்டெண்டர் கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு எடுத்து கொடுக்க ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் நைட்டிஸ் ஆர் ஃபீடிங் ட்ரெஸ்ஸை. ஸோ நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிற ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இப்போலாம் வந்து ரொம்ப நிறைய என்ன சொல்லு சூப்பராகவே வந்து ட்ரெஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து ஒரு 5 செட் ட்ரெஸ் எடுத்து வைக்க போகிறேன், நீங்களும் வந்து ஒரு 5 எடுத்து வைங்க. ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா கூட நம்ம வீட்டில் வந்து ஒரு செட் ஒரு 3 எடுத்து வச்சுருங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் அதை காமிச்சிருங்க. ஒருவேளை எக்ஸஸாக நமக்கு தேவைப்படுது, அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்லிட்டிங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜிப் வச்ச பேட்டர்ன்லேயே நிறைய வருது, நமக்கு ஈஸியாக கிடைக்கிது. ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. இது எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். இப்போ வந்து வார்ட்ரோப் ரெஃப்ரெஷ் சேல் அப்படின்னு ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு, எண்ட் ஆஃப் சம்மர் சேல் நினைக்கிறேன். அப் டு 70% வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை கூட அவைல் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டைம் உங்களுக்கு ஏதாவது அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இந்த ட்ரெஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்ல என்ன சொல்கிறது சாஃப்டாக இருக்குது, நமக்கு வந்து அது போட்டிருக்கிற ஃபீலே இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதே பிராண்டில் இந்த நேவி ப்ளூ கலரில் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது ரெண்டு கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட்டி டைப் போக ஒரு ட்ரெஸ் டைப்போ இல்லை குர்த்தி டைப்போ ஒரு ரெண்டு வச்சுக்கோங்க, அதுவும் ஃபீடிங் டைப்லேயே வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம திரும்பி வரும்போது நமக்கு போட்டுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லை சில பேர் வந்து இப்போலாம் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே வந்து ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுறீங்க. ஸோ அப்படி ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா எப்படியும் நம்மளால ரொம்ப ஆக ஓகோன்னு ரெடி ஆக முடியாது எனக்கு தெரிஞ்சு, பட் கொஞ்சம் நல்லா ப்ரெசென்டபிளாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. ஸோ அப்படி வந்து நான் ஒரு ட்ரெஸ் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது, மீடியம் சைஸ். இங்கே வந்து உங்களுக்கு சைடில் வந்து ரெண்டு சைடும் ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் எதுலேயுமே வந்து ஜிப் இருக்கிறதே தெரியாது. ஸோ நார்மல் ட்ரெஸ் மாதிரி இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து இப்போ நான் போட்டிருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸும் இதுக்காக தான் வாங்கினேன். சரி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்டுட்டேன். இதுலேயும் அப்படி தான் ரெண்டு சைட் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு வந்து ஃபீடிங் நைட்டி ஆர் ட்ரெஸ் வந்து தேவை. அது போக நர்சிங் ப்ராஸும் தேவை. ஸோ உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான நர்சிங் ப்ராஸ் இப்போ கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி பேடு. ஏன்னா நம்ம பேபி டெலிவர் பண்ணதுமே வந்து நமக்கு பேட் நிறைய தேவைப்படும். ஸோ இப்போ வந்து மெட்டர்னிட்டி பேட்னே கிடைக்கிது. நான் வந்து இந்த கார்மேசியிலேருந்து இந்த பேண்டீஸ் டைப் இருக்குல்ல, அது வந்து ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். அது போக இந்த பி சேஃப்லேருந்து மெட்டர்னிட்டி பேடும் வந்து வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ரிவ்யூஸ் பார்த்து தான் நானே வாங்கினேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிராண்ட் ஓகே அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மெட்டர்னிட்டி பேட் வந்து ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். அண்ட் அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கவர்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த சைட்லேயே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தட் நமக்கு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து நமக்கு பேண்டீஸ் தேவைப்படும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா லார்ஜர் சைஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த டைமில் வந்து டைட்டாக போட முடியாது. ஒரு சைஸ் பெருசு வாங்கிக்கோங்க, அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தோணுது. அடுத்து முக்கியமானது வந்து இந்த டாய்லெட் சீட் கவர்ஸ்.
இது வந்து பி பட்டி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன் நான். இதுவும் ரிவ்யூ பார்த்து தான் வாங்கினேன். ஆக்சுவலி நான் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டிண்ட்டு பிறக்கும் போது, அதாவது 6 இயர்ஸ் முன்னாடி, சீரியஸ்லி கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எனக்கு. டாய்லெட்ஸ் எதுவுமே க்ளீனாக இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இது மாதிரி சீட் கவர்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ அதாவது அப்போ என்னென்னா, கரெக்டாக டெலிவரி முடிஞ்சு ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து தனியாக வந்து மெட்டர்னிட்டி வார்டுன்னு ஒரு பிளாக்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இப்போ வந்து அங்கே தான் செக்கப் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். எங்களால் போய் பார்க்கலாம் முடியாது. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாமே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த டைமில் வந்து தனி ரூம் அப்படி எதுவுமே எனக்கு கிடைக்கல. எல்லாமே வந்து காமன் வார்ட்ஸோ எல்லாரோடையும் இருக்கிற மாதிரி அப்படி தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு இருந்தது. ஹோப்ஃபுல்லி இந்த முறை ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன் நான். தனியாக ஒரு ரூம் இருந்துச்சுன்னா நமக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எல்லாமே கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஸோ மற்றபடி எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு சின்ன விஷயம் வந்து லைட்டாக வருத்தமாக இருந்துச்சு. சரி, இந்த முறை நம்ம வந்து காஷியஸாக இதை எடுத்துகிட்டு போகலாம் முடிஞ்சளவு அப்படிங்கிற மாதிரி இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ யாராவது ரீசெண்டாக ஸ்டெட்ஃபோர்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து டெலிவரிக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் தைரியம் வரும். ஒருவேளை இப்போல்லாம் தனி ரூம் அலோகேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா அந்த டைமில் வந்து அப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிற டைம்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நான் போய் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃபீட்பேக் ஒருவேளை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது போக ஒரு 2 பவுச் வச்சுருக்கேன். ஒரு பவுச்சில் வந்து லிப் க்ளாஸ், மாய்ஸ்சரைசர், சீப்பு, ஃபேஸ் வாஷ், அப்புறம் ஒரே ஒரு லிப்ஸ்டிக், ஒரு ஐப்ரோ பென்சில் மட்டும். வேறு எதுவுமே பெருசாக மேக்கப்புக்குன்னு வைக்கலை. இது எதுக்குன்னா, ஒரு வேளை நம்ம ரொம்ப எப்படி இருந்தாலும் ரொம்ப டல்லாக இருப்போம், லைட்டாக ஒரு வேளை ஃபோட்டோஷூட் ஏதாவது இருக்குது, இல்லை கொஞ்சம் ப்ரெசன்டபிளாக இருக்கணும், இல்லை கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா லைட்டாக க்ரூம் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளோ பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மற்ற டாய்லெட்ரீஸ்லாம் இருக்குது. ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஒரு சானிடைசர், ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர், அதுக்கப்புறமா டங் கிளீனர், இது மாதிரி விஷயங்கள்லாம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணும், ஆயில் அது மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு டெய்லி தேவைக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது இருக்கும்போது ஒரு வேளை நமக்கு ஏதாவது ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். அப்போ வந்து ஐயோ எடுக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ இது ரொம்ப இடத்த ஒன்றும் அடைக்காது. யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, இது ஒரு பவுச்சில் இருந்துச்சு அப்படின்னா தேவைப்படும் போது நமக்கு வந்து கொஞ்சம் ரிலீவ்டாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் என்னோடய பேக்கில். இது போக அட்டெண்டர்ஸ் யாராவது அங்கே ஸ்டே பண்ண விடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதை எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் தேவைன்னு நினைக்கிறேன். வேறு எதையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லை யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி போடுறேன். அண்ட் முடிஞ்சளவு எல்லா லிங்க்ஸும் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.